வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முட்டை குழம்பு. புளி சால்னா மாதிரி நம்ம வந்து ஒரு முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். இது நம்ம ஊரில் நிறைய எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் செஞ்சுருக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே முட்டை கேக் சால்னா, முட்டை பருப்பு முட்டை இது போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வேறு எங்கள் அம்மா செய்கிற மெத்தடில் நான் உங்களுக்கு முட்டை குழம்பு தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து அரைச்சி நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4-5 பேர்த்த அளவுக்கு நான் சமைக்க போகிறேன் முட்டை குழம்பு. அதுக்கு நான் 5 முட்டை எடுத்துருக்கேன். நாங்கள் வந்து 5 பேருக்கு உள்ள அளவுக்கு நான் இந்த சாமான்களை வச்சுருக்கேன். இது என்னென்னா, ஒரு தக்காளி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 கட்டி பூண்டு, வெங்காயம். நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். உரப்புக்கு தகுந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது இது முடிஞ்சிச்சு, முட்டை முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ வறுத்து அரைக்க முழு மல்லி, 2 டீஸ்பூன் முழு மல்லி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இது தேங்காய், நம்ம ஊரில் பத்தைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து 2 பத்தை இருக்குது. இது இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இது வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் வச்சுருக்கேன். இது வந்து காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம போடுறதுனால நம்ம தூள் ஜாஸ்தியாக போடல, நம்ம இதெல்லாம் அரைச்சி போட்டு நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க, நம்ம அதுக்கு தேவையானது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது மெயின் ஐட்டம் புளி. புளி வந்து நான் ஒரு 100 கிராம் கிட்ட புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சதுக்கப்புறம், இந்த மசாலா வறுத்து அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ இருக்குதான். முட்டை சாலை, முட்டை குழம்புக்கு தேவையான பொருள் இவ்வளோ. நம்ம இது இப்போ வறுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயிலையும் வறுக்கலாம், நல்ல எண்ணெயிலையும் வறுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் வயதில் போட்டுக்கலாம் போகிறேன். இது வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த பாருங்க, நான் கூட்டுக்கு தேவையானதை பொடலங்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். பொடலங்காய் வெஜிடபிள்ஸ்னால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குக்கரில் பருப்பும் ஊற வச்சு வச்சாச்சு, வேக வச்சு, இந்த பருப்பு வேக வச்சு வச்சாச்சு. இந்த பொடலங்காய்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சாச்சு. இப்போ சோறு வடித்து பொடலங்காய் கூட்டோட அப்பளம் வச்சு செம்மையாக சாப்பிட்லாம். நம்ம தேங்காய் கொஞ்சம் வறுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் வறுத்த உடனே இதுலேயே நம்ம மல்லியும் மிளகு ஜீரகத்தையும் இதுலேயே போட்டுடலாம். இந்த கொஞ்சம் நல்லா தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துப்போம். போதும், இந்த அளவுக்கு வறுந்தது பாருங்க, கரெக்டாக வந்துடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். முட்டை நம்ம போடணுன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான சட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு, அதுக்குள்ளே இந்த புளி தண்ணியில் நம்ம அரைச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாம். தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் இதை ஊற்றிடுவோம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு, இதை இதுக்கு சைடில் வச்சுக்குவோம். இதை நம்ம கரைச்சிட்டு கடுகு வெந்தயம் நம்ம போட்டுட்டோம் பொரியறதுக்கு. அதில் இந்த சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்ததை இதில் போட்டு நம்ம கொஞ்சம் சவக்க விட்டுக்குவோம். ஏன்னா கொஞ்சம் வாசனை நல்லா வரும். இந்த பாருங்க,
இதில் இந்த நாலு பச்சை மிளகாய், இந்த இருந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதை போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது ஸ்லோலியே வதக்கிட்டு இருக்கட்டும், வதவிட்டு இருக்கட்டும். தேங்காய் அரைச்சதையும் மிளகு ஜீரகம் அரைச்சதையும் இதில் நம்ம இப்போ போட்டுட்டோம். கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கோம். இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், ஆனால் கால் ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் அந்த எண்ணெயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நம்ம இது வதவுன உடனே நம்ம அந்த எண்ணெயில் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஆணத்தில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் நல்லா தெரியும். அது போட்ட உடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்குவோம். இதில் வந்து வேறு எந்த காய்கறியும் போடக்கூடாது. முட்டை போடுறதுனால வெறும் வெங்காயம் தக்காளியே இந்த மாதிரி உரித்து நம்ம வெங்காயம் தக்காளி இந்தமாதிரி பெருசு பெருசாக போட்டுடணும். வேறு எந்த காயும் போடக்கூடாது. காய் போடணுன்னா நம்ம வந்து புளி சாதனம் மாதிரி ஆகிடும். என்னன்னா நம்ம கருவாடு போட்டு வைக்கிறது, சும்மா காய்ங்க போட்டு வைக்கிற புளி சாதனம் மாதிரி இது அந்தமாரி ஆகக்கூடாது. அதுக்காக நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க. பூண்டு வந்து நம்ம சும்மா சாப்பிட்லாம் அப்படின்றது. நல்லா கொஞ்சம் வெங்காயம் வெந்துருச்சு, தக்காளி வெந்துருச்சு, இந்த டைமில் நம்ம இந்த புளி கரைசலை இதெல்லாம் ஊற்றிடலாம். நம்ம இது ஊற்றுனதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும், எவ்வளோ ஆணம் வேணுன்றத நம்ம பார்த்துக்கணும். இதை கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் இந்த மாதிரி அலசி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும், இல்லை கெட்டியாக வேணுமா அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இதில் உப்பு, உரப்பு, புளிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துக்குவோம். வாவ், நல்லா செம்மையாக மல்லி வறுத்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. நம்ம தண்ணி போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். ஆணும் குழம்பு செம்மையாக இருக்குது. இவ்வளோ போதும். இந்த பாருங்க தண்ணி உள்ள இருக்குது. இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஆணத்தை இப்போ நம்ம கொதிக்க வச்சிருவோம். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சோம். ஆணம் வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்குது, ஆனால் இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அதனால் நம்ம வந்து இந்த சின்ன அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு ஆணும். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கிறேன். குழம்பாக வச்சாக்கா நமக்கு வந்து அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு சேர்வாண்டு தனியாக இருக்குது, அது நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை கழுவிக்குவோம். ஃபஸ்ட்டு கழுவிட்டு ஆணும் கொதிச்சிருச்சு. நான் சும்மா ஒரு அஞ்சு பேர்த்துக்காக செஞ்சுருக்கேன், கம்மியாக தான் ஆணும் பண்ணியிருக்கேன். முட்டையை நம்ம இதிலையே உடச்சி ஊற்றிடலாம்.
முட்டை ஊற்றும் போது அடுப்பில் வச்சு ஊற்றக்கூடாது முட்டையை. நம்ம வந்து கொஞ்சம் இந்தாண்ட வேறு அடுப்பில் வச்சு தான் முட்டையை ஊற்றணும். நாலு முட்டை ஆயிடுச்சு, அஞ்சாவது முட்டையை நம்ம நடுப்புற போட்டோம். முட்டையை ஊற்றிட்டு கேஸை ஸ்லோவாக வச்சுட்டு மூடிட்டு நம்ம இதில் வச்சுருவோம். இது நல்லா அப்படியே ஸ்லோவ்லேயே கொதிச்சு வந்துச்சுன்னா முட்டை வெந்துடும். நம்ம அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். முட்டை சால்னா முட்டை குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள், குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். முட்டைலாம் வெந்துருச்சு. அந்த மிளகா போட்டது எதுக்குன்னா அது இந்த மாதிரி எண்ணெயாக தெரியும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் அதில் மிளகாத்தூள் போட்டேன். இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு அதை நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். முட்டை குழம்பு ரெடி பாருங்கள். செம்மையாக சூப்பராக ஈஸியாக குயிக்காக செய்யணுன்றதுனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். நம்ம வந்து ஒரு நல்ல புளி சால்னா சாப்பிட்ணும், புளிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா முட்டை குழம்பு. முட்டை எப்பயுமே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி மல்லியும் தேங்காய் கொஞ்சம் மெழுகு ஜீரம் அரைச்சி விட்டு நம்ம புளி அரைச்சி ஒரு செம்மையாக சூப்பராக ஒரு முட்டை குழம்பு வைக்கலாம். அதே மாதிரி தான் நம் எங்கள் அம்மா எனக்கு எப்படி செஞ்சு காமிச்சாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு இப்போ காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குயிக் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் இன்னொரு வீடியோடு வந்து சந்திக்கிறேன். பாய். இங்கே பாருங்கள் முட்டை குழம்பு, நல்லா தஞ்சாவூர் பொன்னி ரைஸ், லிஜர்ட் பப்பாடு. இது வந்து எண்ணெயில் வறுத்தது இல்லை, ஓவனில் எண்ணெய் இல்லாமல் செஞ்ச பப்புடு, பொடலங்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், சப்பாத்தி. நாங்கள் வந்து சப்பாத்தி இல்லாமல் எந்த சால்னாலையும் சாப்பிட்றதில்ல. அதனால் எங்கள் வீட்டில் சப்பாத்தி எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி சுட சுட சோறாக்கி முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. கமெண்ட்ஸில் சும்மா அள்ளி விடுங்க.